அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் நான் இந்த இடத்துல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பாட்டனி ஹாஃபைல் எக்ஸாம்ஸ்க்கு தேவையான முக்கியமான டூ மார்க் த்ரீ மார்க் அண்டு ஃபைவ் மார்க்ஸ் அதாவது புக் பேக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி இன்டீரியர் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அப்லோட் பண்ணிட்டோம் இல்லை ஒவ்வொரு கொஷினுக்கும் ஒவ்வொரு லெசனுக்கும் என்னென்ன கொஷின்ஸ் வந்து புக் பேக்கிலேயே இம்பார்ட்டன்டான கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் பயோபாட்னி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம் அந்த வீடியோஸ் எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது அதை செக் பண்ணி பாருங்கள் ப்ளஸ் வந்து இன்டீரியர் கொஷின்ஸ் இது எல்லாமே அப்லோட் பண்ணிட்டோம் அது எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது அதை செக் பண்ணி பாருங்கள் டாப் டொண்ட்டி டூ மார்க் த்ரீ மார்க் அண்டு ஃபைவ் மார்க் கொஷின்ஸ் அதையும் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் அது எல்லாமே பிளேலிஸ்டில் இருக்குது அதை செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் புக் பேக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான கொஷின்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் நீங்கள் வந்து புக் பேக் வச்சுருந்தீங்க அப்படின்னா புக்கில் வந்து இதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுங்க இந்த இனப்பெருக்கம் அப்படிங்கிறது ஜென்ரலான கொஷின்ஸ் அது எல்லாமே படிச்சுருங்க அதே போல் இந்த பதியும் மிடல் கொஷின் வந்து பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அது வந்து படிச்சுருங்க அதுக்கடுத்து நகல்கள் இது வந்து யூனிட் டெஸ்ட்டு இந்த மாதிரியான எல்லாம் கேட்டிருக்காங்க அதனால் படிச்சுருங்க இந்த ஒட்டுதல் பதியும் மிடல் இது வந்து பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க அதுக்கடுத்து சுப்பு ஊருவட்டம் சரிங்களா இதுவும் வந்து பப்ளிக் எக்ஸாம் கேட்டிருக்காங்க இந்த கேந்திரா ஃபில்லி இதுவும் பப்ளிக் எக்ஸாம்ஸ்லாம் நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க இந்த என்ோ தீலியம் இந்த கொஷ்டின்ஸ் எல்லாமே படிச்சிருங்க அதுக்கடுத்து இந்த நாற்பதாவது கொஷின் இதையும் வந்து படிச்சுருங்க அதுக்கடுத்து நாற்பத்தி ரெண்டு பல்கலை நிலை இந்த இருமடி வித்தாக்கம் இந்த ஃபஸ்ட் லெசன் மட்டும் நமக்கு நிறையா கொஷின்ஸ் இருக்கும் இந்த எல்லாமே படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு பத்து மார்க்ஸுக்கு ஃபர்ஸ்ட் லெசனில் எதிர்பார்க்கலாம் அதனால் அது எல்லாமே படிச்சுருங்க இந்த மெலிட்டா ஃபில்லி கொஷின் இதையும் படிச்சுருங்க எண்டோ தீசியம் இந்த கொஷின்ஸை படிச்சுருங்க அதே போல் இந்த டப்பிட்டத்தின் பணிகள் போலன் கிட்டு மேன்சூல் திசு தடிதூள் சிசு இதெல்லாமே படிச்சுருங்க இந்த சூழ்களின் வகைகள் வந்து ஃபைவ் மார்க்ஸில் எதிர்பார்க்கலாம் அதுக்கடுத்து பூச்சி மகர்ந்த சரிக்கை மலரோட பண்புகள் நம்ம வந்து கேட்கலாம் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்திங்கன்னா பியூர் சயின்ஸு இந்த சால்வியா கொஷின்ஸ் வந்து படிச்சிருங்க அதுக்கடுத்து ஐம்பத்தி ஏழு இது எல்லாமே பயாலஜியில் விட பியூர் சயின்ஸ் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஒரு கொஷின் வந்து ஒரு ஒரு லெஸ்லேயும் ஒரு ஒரு ஃபைவ் மார்க்ஸ் உண்டு அதனால் பார்த்துங்க இந்த ஐம்பத்தி ஒன்று அதுக்கடுத்து கரூராக்கனி அறுபத்தி ரெண்டு இது எல்லாமே படித்தீங்க இந்த ஃபஸ்ட் லெஸில் நமக்கு பதினோரு மார்க்ஸுக்கு வந்து கேட்பாங்க ஒரு ஒன் மார்க்கு ஒரு டூ மார்க்கு ஒரு த்ரீ மார்க்கு சாரி அதுக்கடுத்து ஒரு ஃபைவ் மார்க்ஸு கண்டிப்பாக உண்டு அதனால் இந்த ஃபஸ்ட் லெஸனில் இதெல்லாமே படிச்சுடுங்க இது சொன்ன கொஷினை மினிமம் ஃபஸ்ட்டு படிச்சுடுங்க அதுக்கடுத்து செகண்ட் லெஸனு செகண்ட் லெஸனில் புக் பேக் நமக்கு வந்து கம்மியாக தான் இருக்கும் இந்த இருபத்தி ரெண்டு பப்ளிக் எக்ஸாமில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க அதை படிச்சுருங்க இந்த இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இதெல்லாமே இப்போ பப்ளிக் எக்ஸாம்ல நிறைய டைம் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி வெற்றிக்கான காரணங்கள் இதுவும் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க அதே போல் இந்த முப்பது கொஷின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதை வந்து படிச்சுருங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த முப்பத்தி ரெண்டு அது ரொம்ப முக்கியமானது முப்பத்தி நாலு இதெல்லாமே முக்கியமான கொஷின்ஸ் இதெல்லாமே ப்ரைமரியாக படிச்சுருங்க அதுக்கடுத்து இந்த இருபத்தி நாலு மென்டலத்தை மறுவாய்வு சேர்ந்த அறிஞர்கள் இதுவும் நம்ம நிறைய டைம் நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க இந்த உண்மை கால் துயக்கால் வழிப்பெருக்கம் இதெல்லாமே நமக்கு வந்து கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் இதெல்லாமே படிக்க முடிஞ்சால் படிச்சுருங்க அதே போல் இந்த பசுங்கணிக மரபு சார்ந்த பாரம்பரியம் இதுவும் ஒரு டைம் பப்ளிகேஷன் கேட்டிருக்காங்க இதெல்லாமே படிச்சுருங்க ஃபஸ்ட்டு இந்த டிக் பண்ணதை ப்ரைமரியாக படிச்சுடுங்க அதுக்கடுத்து இந்த ரெண்டு கொஷின்ஸ் வந்து படிச்சுருங்க அதே போல் இந்த ஓங்குத்தன்மை விதையெல்லாம் படிக்க முடிஞ்சால் உங்களால் என்ன பண்ணிங்க படிச்சுடுங்க அதுக்கடுத்து மூணாவது லெசன் மூணாவது லெசனில் என்னென்ன கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தொம்பதாவது கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த மாதிரி டைக்ராம் கொடுத்து கேட்கலாம் இதில் இருக்கிற மாதிரி கூட கேட்கலாம் நமக்கு டிஃப்ரென்ஸ் பிட்வீனில் எப்படி வேணாலும் கேட்கலாம் அதனால் அதை படிச்சுடுங்க அதுக்கடுத்து இந்த முப்பத்தி ரெண்டு ரொம்ப முக்கியமானது இதை வந்து படிச்சுடுங்க அதுக்கடுத்து முப்பத்தி அஞ்சு ரொம்ப ரொம்ப முக்கியமானது முப்பத்தி ஆறு இதுவும் முக்கியமானது இதெல்லாமே படிச்சுருங்க அதுக்கடுத்து முப்பத்தி ஏழாவது கொஸ்டின் இதெல்லாமே படிச்சிடுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுக்கடுத்து முப்பத்தி ஒன்பது இந்த முப்பத்தி எட்டு இதெல்லாமே பப்ளிக் எக்ஸாம் கேட்டிருக்காங்க நாற்பத்தி ஒன்று அதுக்கடுத்து நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு இதெல்லாமே பப்ளிக் நம்ம கேட்டிருக்காங்க இதுலேயும் மூணாவது லெஸ்லேயும் ஒரு பத்து மார்க்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணலாம் எதிர்பார்க்கலாம் அதனால் இதெல்லாமே படிச்சுருங்க நாற்பத்தி ஆறு அந்த நாற்பத்தி ஏழு இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது பியூர் சயின்ஸுன்னு டிஃப்ரென்ஸ் ஷேட் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக கொஷின் எடுத்தாங்கன்னா இந்த முப்பத்தெட்டுலேருந்து நாற்பத்தி ஏழு வரைக்கும் சொன்ன கொஷின்ஸ் எல்லாமே எடுக்கலாம் அதனால எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுருங்க அதுக்கடுத்து இதுதான் அந்த ஐம்பத்தி ஒன்று இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்கள் ஃபைவ் மார்க்ஸில் எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகளில் இதுவும் ஒன்று உங்களுக்கு வரும் அதனால் ஃபைவ் மார்க்ஸாக படிக்கிறப்ப இந்த கொஷின்ஸ் வந்து படிச்சுருங்க அதுக்கடுத்து லெசன் நம்பர் ஃபோரு ஃபோர்த்து லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த பதினேழு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அதை படிச்சுருங்க அதுக்கடுத்து இந்த இருபது இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்குறது இருபத்தி ஒன்று லாஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம் கேட்டிருந்துங்க இருபத்தி ரெண்டு இது ஃபைவ் மார்க் கொஷின்ஸில் நம்ம வந்து என்ன பண்ணலாம் எதிர்பார்க்கலாம் அதனால் ஃபைவ் மார்க்ஸில் அதை படிச்சுருங்க இந்த இருபத்தி மூணு த்ரீ மார்க்ஸில் நம்ம எதிர்பார்க்கலாம் அதை படிச்சுருங்க அதுக்கடுத்து இருபத்தி ஆறு இது ஃபைவ் மார்க்ஸில் எதிர்பார்க்கலாம் அதனால் இது எல்லாமே படிச்சுருங்க இருபத்தி எட்டு பிடி நன்மை நன்மைத்தையுமே இதுவும் நம்ம எதிர்பார்க்கலாம் அதனால் இதெல்லாமே படிச்சுருங்க அந்த மரபணு மாற்றப்பட்ட உணவின் நன்மை மற்றும் அபாயம் இது இந்த வாட்டி பப்ளிக் எக்ஸாம்ஸ்லேயோ ஆர் ஹாஃப் எலி எக்ஸாம்ஸ்லையோ நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் இந்த உயிர் வழி திருத்தம் இந்த வாட்டி சுவாலஜி கொஷின்லேயே கேட்டுருங்க உயிரிய தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு சுவாலஜியிலேயே கேட்டிருந்தாங்க ரெண்டும் ஒரே மீனிங் தான் நீங்கள் அங்கே படிச்சிருந்தாலும் இங்கே படிச்சிருந்தாலும் அதனால் இது எல்லாமே படிச்சுருங்க அதோடய முக்கியத்துவம் இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சுருங்க டிக் பண்ணதை ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் வந்து படிச்சுருங்க அதுக்கடுத்து ஃபிஃப்த் லெசனு ஃபிஃப்த் லெசனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான கொஸ்டின்ஸ் தான் இருக்கும் அதனால் ஸ்பி ஃபிஃப்த் லெசனில் இருக்கக்கூடிய புக் பேக்கு புக் இன்டீரியர் எல்லாமே படிச்சுருங்க இதில் ப்ரைமரியாக இந்த பதினாலு படிச்சிருங்க பதினஞ்சு படிச்சிருங்க அதுக்கடுத்து பதினாறு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த பதினாறு ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுருங்க அதுக்கடுத்து இந்த பதினெட்டாவது கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது அதை படிச்சிருங்க பத்தொம்போது இதெல்லாமே படிச்சிருங்க இந்த டிக் பண்ண இந்த நாலு கொஸ்டின் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுருங்க அதுக்கடுத்து இந்த மரபணு வளர்க்குற பாதுகாப்பு இதெல்லாமே படிங்க கண்டிப்பாக இந்த லெசன்லேயும் ஒரு ஃபைவ் மார்க்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் எதிர்பார்க்கலாம் அந்த அடிப்படை கொள்கை அது படிச்சிருங்க திசு வளர்ப்போட பயன்கள் இதெல்லாமே படிச்சுடுங்க சரிங்களா இதெல்லாமே நமக்கு எதிர்பார்க்கலாம் அதுக்கடுத்து ஆறாவது லெசன் ஆறாவது லெசனில் பார்க்குறப்ப நிறையா புக் பேக் இருக்கும் ஆனால் ஈஸியாக தான் இருக்கும் எல்லாமே இருபது படிச்சுருங்க இருபத்தொன்று படிச்சுருங்க அதுக்கடுத்து இருபத்தி ரெண்டு இதெல்லாமே பம்பளிகை கேட்டிருக்காங்க இருபத்தி மூணு அதுக்கடுத்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சுருங்க அதுக்கடுத்து முப்பத்தி ஒன்று முப்பது அதுக்கடுத்து கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த பக்கம் முப்பத்தி ஆறு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதெல்லாமே எக்ஸாமில் கேட்டிருக்காங்க நாற்பது இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க மிர்மிகோ ஃபில் இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள் இது பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்கேன் இந்த வாட்டி விதைப்பந்து எல்லாமே எதிர்பார்க்கலாம் இந்த நாற்பத்தி அஞ்சு இதெல்லாமே எல்லாமே படிச்சுருங்க அதுக்கடுத்து பி குரூப் அப்படின்னு சொல்லி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இந்த நாற்பத்தி ஏழு படிச்சுருங்க அது ஐம்பது இதுவும் முக்கியமான ஃபைவ் மார்க்ஸாக கேட்கலாம் அதே போல் ஐம்பத்தி ஒன்று இதுவும் ஃபைவ் மார்க்ஸும் உங்களுக்கு என்ன பண்ணலாம் எதிர்பார்க்கலாம் இந்த லெசனில் இந்த ரெண்டு ஃபைவ் மார்க்ஸும் உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸில் எதிர்பார்க்கலாம் மற்றது எல்லாமே த்ரீ மார்க்ஸ் டூ மார்க்ஸு ஃபைவ் மார்க்ஸ்னால் இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் அதனால் எல்லாமே படிச்சுருங்க விதைப்பறுவதோட நன்மைகள் எல்லாமே அடுத்த ஸ்டெப்பில் படிச்சுடுங்க அதுக்கடுத்து ஏழாவது லெசன் ஏழாவது லெசன்லேயும் அதே மாதிரி கொஷின்ஸ் வந்து ஒரு இருபத்தி ஆறு கொஷின்ஸ் இருக்கும் ஒன் மார்க் கூட சேர்த்து குறிப்பாக ஒன் மார்க்ஸ் எல்லா ஒன் மார்க்ஸுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க படிச்சுருங்க இதில் பதினஞ்சாவது கொஷின் வந்து படிச்சுருங்க அதுக்கடுத்து பதினேழு இருபது இந்த மாதிரி எதனாச்சும் கொடுக்கலாம் இதில் இருக்கிறதே கொடுக்கலாம் இல்லை அவங்களே எதனாச்சும் ஒன்று கூட கொடுக்கலாம் அதனால் இதெல்லாமே படிச்சுருங்க அதுக்கடுத்து இந்த இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இதெல்லாமே முக்கியமானது இதெல்லாமே படிச்சுருங்க அதுக்கடுத்து எட்டாவது லெசன் எட்டாவது லெசனில் பதினஞ்சு படிச்சிருங்க பதினேழு பதினெட்டு இருபது இருபத்தி அஞ்சு இருபத்தி மூணு இதெல்லாமே முக்கியமான கொஷின்ஸு எட்டாவது லெசனில் இதெல்லாம் மெயின் படிச்சுருங்க அதுக்கடுத்து ஒம்பதாவது லெசன் ஒன்பதாவது லெசன் சின்ன லெசன் தான் அதனால் இதில் இருக்கிற எல்லா கொஷனும் படிச்சுருங்க இதில் முக்கியமாக இருபது அதுக்கடுத்து இருபத்தி ரெண்டு இருபத்தி அஞ்சு இருபத்தி மூணு இந்த கொஷின்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதனால் இது எல்லாமே படிச்சுருங்க இந்த விதைகளை சேமிக்கும் முறை உங்களுக்கு இந்த வாட்டி கண்டிப்பாக கேட்பாங்க அதுலேருந்து ஏதாவது ஒரு கொஷன் வரும் அதை படிச்சுருங்க அதுக்கடுத்து லாஸ்ட் லெசன் லாஸ்ட் லெசனில் நிறையா கொஷின்ஸ் வந்து இருக்கும் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும் அதனால் எல்லாமே உங்களால் எது இதெல்லாம் படிக்க முடியுதோ அதெல்லாமே படிச்சிருங்க இருபத்தி ரெண்டு படிச்சுருங்க இருபத்தி மூணு படிச்சுருங்க அதுக்கடுத்து இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு அதுக்கடுத்து இந்த பக்கம் முப்பத்தி எட்டு நாற்பது நாற்பத்தி ஒன்று வருங்க நறுமண தயாரம் தயாரிக்கிற மல்லிகை ரோஜா இதெல்லாம் ஜென்ரல் டாப்பிக் தான் அதெல்லாமே இதெல்லாமே படிச்சுருங்க நாற்பத்தி ஆறு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பது ஐம்பது ஐம்பதெல்லாம் பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து ஐம்பத்தி ஒன்று இது எல்லாமே சரிங்களா டிக் பண்ண கொஷின்ஸ் வந்து மினிமம் படிச்சுருங்க இன்டீரியர் கொஷனும் இதில் நிறையா கேட்கலாம் கற்றாடம் இல்லாமல் இருக்குது அதை பற்றி கேட்கலாம் நம்ம நிலவேம்பு இருக்குது அதை பற்றி கேட்கலாம் அதனால் இன்டீரியர் கொஸ்டினும் இதில் நிறையா கேட்கலாம் அதனால் புக்கில் இருக்கிறது எல்லாமே படிச்சிருங்க ப்ரைமரியாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிற லெசன் ஒன்று அஞ்சு ஒன்பது பத்து இந்த கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய கொஷின்ஸு இதெல்லாமே படிச்சுருங்க அடுத்த வீடியோவில் மிக மிக முக்கியமான டூ மார்க் த்ரீ மார்க் இந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்